Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோட்டல் ஸ்டைல்ல தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம்ங்க. இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஹோட்டல்ல எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி இருக்கும்ங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் சிம்பலையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. और बउल एलेंगे ना कुर सदा एचरें देवान अल्वकें सदते कुछ ना वेग वे वो तय सद ना கர்ட் ஊத்திக்கலாங்க. கொஞ்சம் கெட்டி தயிரா இருந்தா நல்லா இருக்கும். புளிப்பு ரொம்ப இருக்க கூடாது, அளவா இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் கொடுக்கும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊத்திக்கலாங்க. இப்போ நல்லாவே மசிச்சி விட்டு நல்லா கிண்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. முடிஞ்சா மசிச்சி விடுங்க. அப்பளே நல்லா கையில பிணைஞ்சிருங்க, பிசைஞ்சிருங்க. அப்ப நல்லா நல்லாவும் டேஸ்டாவும் இருக்குங்க. கேரட் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஆப்ஷனல் தான், கலருக்காக வேண்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்டாகவும் இருக்கும். இஞ்சி கொஞ்சம் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. அடுத்து பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறி தெரியுங்க, என்னால் கேரட் போடுறதுனால. அடுத்து தவா அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஆயில் சேர்த்துக்கலாங்க. நான் கோகோனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டுங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டுங்க. அடுத்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு நான் கொஞ்சம் கூடவே போட்டிருப்பேன், எங்களுக்கு பிடிக்கும், அதனால் கொஞ்சம் கூட போட்டிருக்கேங்க. வரமிளகா 2 கிள்ளி போட்டுக்கலாங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம், பொரியட்டும். இதை சாதத்தில் போட்டுக்கலாங்க, தாளிச்சுக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க இந்த தயிர் சாதம். ஹோட்டலில் எப்படி இருக்கோ அதே டேஸ்டில் இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நமக்கு சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.